उन्मे
அவரே நம்பிக்கை வைத்தவர்களே அவர் கைவிட்டதாக நான் கண்டதே இல்லை என்கிறார் திருப்பாடலாசிரியர். God is our strength. பிரியமானவர்களே, என்ன முக்கியமான தெரியும், லூகா நற்செய்தியின்படி எப்படி அவர் நல்ல செய்தியை நம்முடைய அன்புதாய் அனுமதியாகவும் சகரியாகவும் கொண்டு வந்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தி என்று நான் நினைக்கிறேன், ஊழலத்தை நிறைய பயன்படுத்துவோம். எதை கையெழுத்து போறாங்க இல்லை, மொபைலை கையெழுத்து போறாங்க. முக்கியமா மொபைல் இல்லாமல் வாழவே முடியாது நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆகையினால தான் மொபைலே நம்ம வாய்ப்பு இருக்குது வாசிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் என்று நான் சொன்னேன். எல்லாம் ஒரு மொபைலுக்கு போயிட்டு மொபைலை மட்டும் பார்த்து வச்சுட்டா வாழ்க்கையே குடிச்சிருப்போம் மாதிரி சில பேர். ஆனால் பிரியமானவர்கள், இவை அனைத்தையும் நான் நல்ல காரியத்துக்காக பயன்படுத்த வேண்டும். ஊழல் கத்தினால் கத்தியால் கூட்டி கொலை செய்யலாம், கத்தியால் கெட்டதை எட்டி எழுதலாம், காய்கறி நல்லதை சமையல் செய்யலாம், ஆபரேஷன் பண்ணலாம். எப்படி நாம் இன்றைக்கு ஊழலை பயன்படுத்த வேண்டும், நல்ல செய்தியை அறிவிக்கின்ற மக்களாக நாம் எல்லாரும் மாற வேண்டும். பிரியமான சகோதரர், கவலைப்படுவதற்கு அல்ல, மரிய மகிழ்ச்சியாயிரே, நீ ஆசிரியப்படுகிறது ஆண்டவரோடு இதே போல நல்ல செய்தி நாம் சொல்ல வேண்டும், பரப்ப வேண்டும். கெட்ட செய்தியை ஒருபோதும் நாம் பரப்பவே கூடாது. மற்றவர்களை நம்பிக்கை சரி எல்லாத்தையும் கண்டதான் பார்வையே கபிலனுடைய பிள்ளைகள் அவர்கள் கிடையாது. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் செய்ய வேண்டியதை பார், நாம் முயற்சி செய்ய வேண்டியதை பார், நல்ல செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும், நல்ல செய்தியை நாம் பரப்ப வேண்டும். பவுல் சொன்னார் எட்டே சேர்ந்து திரும்பவும் நான்காம் தீய சொல் ஏதோ உங்கள் வாயில் இருந்து வராது கேட்போரு அருள்பய நுழையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இதே போல நீங்க எவ்வளவு பேர் பூசையில பகிர்ந்து ஒருவர் நான் கேட்டவாக பேசுவேன். என்னுடைய வார்த்தையை கேட்பவர்கள் ஞானத்திலே வளர்வார்கள், உற்சாகம் பாராட்டு இத்தனை வார்த்தைகளை பேசத்தார். இன்றைக்கு கவலையை கூட நம்மை அழைக்கிறார். கவலையை கூட சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். கவலையை கூட அன்புதாய் அதே அருள்மொழியாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். நீங்கள் உங்கள் வார்த்தையால் யாரையும் சாகடிக்காதீர்கள். எத்தனையோ பேர் நடைமுறைகளாக உள்ளாதவர்களுக்கு காரணம் நம்முடைய வார்த்தைகள் தான். அடிக்கடி நாம் மூன்று வார்த்தைகளை வாழ்க்கைகளை திரும்பி திரும்பி சொல்ல வேண்டும். பிளீஸ் என்று சொல்லுங்கள், யாருமே நம்முடைய வார்த்தையால் காயப்படுத்தப்படக்கூடாது. குரலை உயர்த்தி பேசாதே. வீட்டில் லவர்ஸ் வந்து குரலை உயர்த்தி பேசுவாங்க, குரலை உயர்த்தினால் இதயம் தூரிக்கிறது என்றுதான் நம்பிக்கையாளர்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என் பாசமான கவிதை தூதரிடம் கற்றுக்கொண்டு நல்லதுதான் பேசு, அன்பாகத்தான் பேசு, கட்டி எழுப்பதான் பேசு, திருப்தி நான் அன்போடு திருப்புவேன் என்று முடிவுகள். ஒரே வார்த்தைகள் நம்முடைய அறிந்த ரஃபே அவர்களை பற்றி கோபிந்த ஆரம்பத்தில் அவரை பற்றி வாசிக்கிறோம். முதலில் அவர் தொபியாவுக்கு
ஒரு நல்ல கம்பெனி. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ரஃபேலை போல நல்ல கம்பெனியாக உள்ளிருப்போம். எம்மாவோசியை நான் படித்திருந்த போது உயிர் தாண்டல நல்ல கம்பெனியாக வழிநடந்தார். இறை வார்த்தையை தெளிவாக்கினாரே, உள்ளம் உறுதி செய்தாரே, நம்பிக்கை கொடுத்தார், நல்ல கம்பெனியாக இருப்போம். குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு நீங்க நல்ல வாழ்க்கை துணைவரா துணைவியா? சில பேர் என்ன இந்த மனுஷனை கட்டிக்கலாம் தெரிய வந்து வாழ்ச்சாலோ தெரியவில்லையே, வந்து வாழ்ச்சாலோ தெரியவில்லையே, நல்ல கம்பெனியா இவங்கெல்லாம் என்ன என் வயதுல வருதோ திறன் குறைக்கிறதுக்கு வருதோ நல்ல கம்பெனியா? மத வீட்டெல்லாம் எப்படி பிள்ளைகளுக்காக தியாக வாழ்க்கை வாழ்கிறார்? டூருக்கு போகும்போது சில பேர் கேட்கிறாங்க, எங்க போறேன் நம்ம டூருக்கு அப்படின்னு. என்ன சில பேர் கேட்கிறாங்க, யாராவது கூட வராங்க, அதுதான் எங்க போனாலும் வராது, இவங்க கூட வராது இல்லையா? பெற்றுத் தருவதாக. ஆமென்.